வணக்கம், நான் ராஜி. இயற்கை தனக்குள்ள எவ்வளவோ அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு சின்ன பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வகையில நம்ம முத பார்க்க போறது அரோரா போரியாலிஸ். சோ இது வந்து நார்த் அண்ட் சவுத் போல்ல தெரியக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஆஃப் லைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நார்த் போல்ல தெரியறத அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சவுத் போல்ல தெரியறத அரோரா ஆஸ்திராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல இந்த அரோரா போரியாலிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ இந்த வேர்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரோரா அப்படிங்கறது ரோமன் காடஸ் உடைய ஒரு நேம். அதாவது நம்ம ஊர்ல விடியல தெரிவிக்கிறதுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை அடையாளமா சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி விடியல தெரிவிக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த அரோரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மவுண்ட் எவரெஸ்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேபாள அண்ட் திபெத்தியன் பிளேஸ் தான் வந்து அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்க ஒரு இடம் இல்லைங்களா. சோ இவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல இப்போ நேபாளிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகர் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் அதே மாதிரி திபெத்தியன்ல சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹோலி மதர் அப்படின்றதுக்கு அர்த்தம். கிட்டத்தட்ட 1860கள் வரைக்குமே இதை பீக் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி தான் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றத பேர் கொடுத்ததா ஒரு ரெக்கார்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃப், ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிவிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இதை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரீஃப், சிங்கிள் ரீஃப் கிடையாது, கிட்டத்தட்ட 2900 இண்டிவிஜுவல் ரீஃப் சேர்ந்த ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரக்சர் தான் இது. இதுல வந்து 900க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1500க்கும் மேற்பட்ட மீன் வெரைட்டி வந்து இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலால இருந்தோ அல்லது ஸ்பேஸ்ல இருந்தோ எடுக்கப்பட்ட போட்டோகிராப்ஸ்ல சீன பெருஞ்சுவர் கிளியரா தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் அதை வந்து எதிர்த்திருக்காங்க. ஆனா அங்க இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே இந்த கிரேட் பேரியர் ரீஃப் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ். ஸோ இதோடைய நீளம் அகலத்தை கணக்கிடும் போது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அல்லது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு பேர் நம்ம கொடுக்க முடியாது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் ஃபிளீட் வாட்டர் டிஸ்பேச் ஆகிறது இங்கதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜாம்பேசி ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிம்பாப்வே ஜாம்பியா இந்த ரெண்டோட நாட்டுடைய பார்டரையும் வந்துட்டு இது ஷேர் பண்ணதுங்க. அதுக்கப்புறமா டெட்சி. ஸோ டெட்சி அப்படிங்கிறது ஜார்டன், வெஸ்ட் பேங்க் அண்ட் அதே மாதிரி இஸ்ரேல் இதோடைய பார்டர்ஸை ஷேர் பண்ணுற ஒரு இடம். ஏர்த்தோடைய லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேக், அதாவது ஏஷியாவில் இருக்க ஒரு சால்ட் லேக் தான் இது. ஸோ இங்கே வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃபை இது சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அதனால தான் இதை வந்து டெட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்சி வந்து ரொம்ப வேகமாக வந்து ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே வருது, அதாவது இதோடைய நிலப்பரப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெட்சியில இருந்து பைப் லைன் மூலமா இங்க வந்து தண்ணி சப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற வரைக்கும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா பாரக்யூட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்கேனோ, இது வந்து மெக்சிகோல இருக்கு. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் வல்கேனோ அப்படின்னு இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1943 உருவான ஒரு வல்கேனோ தான் இது. ஸோ ஒரு வல்கேனோ உருவானதுல இருந்து அதோட டெவலப்மெண்ட் ஃபுல்லா ஃபுல் ஸ்டேஜுமே வந்து ஹியூமன் ரிப்போர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒரு வல்கேனோவை தான் சொல்லுவாங்க. இது ஒரு கார்ன் ஃபீல்டில் உருவான ஒரு வல்கேனோ தாங்க இது. ஹவாய் ஆஃப் சவுத் கொரியா அப்படின்னு ஜெஜு ஐலாண்டை சொல்லுவாங்க. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கேனோ சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ ஃபைன் வல்கேனோ டியூபிள்ஸ், அதாவது லாவா டியூபிள்ஸ் வந்து இங்கே அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொலராடோ ரிவருடைய கேனியன், கிராண்ட் கேனியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கொலராடோ நதி ரொம்பவே பழமையான ஒரு நதி. ஸோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நதி. ஸோ இந்த நதி டிராவல் பண்ணதோட இது வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் எரோட் பண்ணி அந்த மண் அரிப்பு நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த பாறைகளை அரிச்சு இது பண்ணதுனால ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கலர் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா ரியோடி ஜெனிரோவில் இருக்கக்கூடிய ஒரு பே, இதை வந்து குவானாரா பே அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ரிவர் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே வந்து ஏதாவது நதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எந்த நதியும் கிடையாது. 1502 வருஷம்
வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான் வந்துட்டு இந்த ஒரு பே, இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நேச்சுரல் ஹார்பரும் இருக்கு. ஸோ இதை வந்து அவர் ஜான்வரி மாதத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இதுக்கு இந்த நேம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் படித்த விஷயங்கள்ல இருந்து ரொம்பவே ஒரு சின்ன பகுதியை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இயற்கை கிட்ட இருக்கக்கூடிய அதிசயங்களை வந்து கண்டிப்பாக கணக்கிடவே முடியாத அளவுக்கு ஆச்சரியங்களை அது வச்சிருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை நான் பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.